இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடபழனியில் உள்ள ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் மட்டன் வந்து ஸ்பெஷல், மட்டன் ஸ்பெஷல் நல்லி ரோஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறோம் என்னென்ன போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நல்லி ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கல்பாசி, ஏலக்காய், முந்திரி, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம், கிராம்பு, இதே பார்த்திங்கன்னா மிளகு, வரமிளகாய், இது எல்லாமே வந்து நம்ம நல்லிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நல்லிக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். வாங்க இப்போ எப்படி அதில் போடணும்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் போட்டால் போதும். ஒரு கிலோ கறிக்கு 200 கிராம் போட்டால் போதும் சின்ன வெங்காயம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, தக்காளி வந்து நாலாக நறுக்கின தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சிறிதளவு, அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும் ஒரு அரை ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு. இது நல்லா வந்து இந்த நல்லியை இந்த மசாலாவால் நல்லா கலக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கறியில் வந்து மசாலா வந்து நல்லா சேர்ந்துருக்குது. அதை அப்படியே வந்து நம்ம குக்கரில் போட போகிறோம். நல்லி ரோஸ்ட்டுக்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு ஜக் தண்ணி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்து பூ மாதிரி வந்துடும். தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து லாக் பண்ணிட்டு 3 சவுண்ட் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பொருள் வந்து சரியான பாயில் ஆகிடும். நல்லி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லிக்கு ஏற்ற மாதிரி மசாலா எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு ரோஸ்ட், நல்லி ரோஸ்ட் என்னென்ன போடணும்னு நாங்கள் ஒன்று போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து நல்லிக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் நல்லியை வந்து செய்யணும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றாச்சு. இப்போ வந்து உளுந்து ஒரு சிறிதளவு, ஏலக்காய் 2 பீஸ், கிராம்பு ஒரு 2 பீஸ், கிராம்பு ஒரு 2 பீஸ், பட்டை நல்லிக்கு தேவையாது, மிளகு சிறிதளவு, மிளகு, கல்பாசி ஒரு சிறிதளவு, அன்னாச்சிப்பூ ஒரு 2 பீஸ், பிரியாணி இலை ஒரு 2 பீஸ், சீரகம் சிறிதளவு, சோம்பு
சிறிதளவு பூண்டு ஆலப்பல் வரமிளகாய் கருவேப்பிலை பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிய இதெல்லாம் போ போடுறோம் எல்லாம் மசாலா போட்டு பாத்துருக்கீங்க இது கூட வந்து இந்த தேங்காய் அரைச்சி தேங்காய் இருக்கு இது போட்டாக்கா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாஃப்டா வரும் பாக்குறீங்க வாங்க போடுங்க அப்புறம் நாம வந்து லாஸ்டா வந்து மிளகு பவுடர் போடணும் இப்போ இது வரைக்கும் நான் பார்த்தது வந்து இந்த இடியாப்பம் சப்பாத்தி தந்தூர் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடலாம் இந்த கிரேவி மாதிரி இருக்கும் சிம்மி கிரேவி மாதிரி அருமையாக இருக்கும் இப்போ வந்து பிரியாணி கூட எப்படி சாப்பிட்ணுனாக்கா நல்லி ரோஸ்ட் அது எது நல்லி ரோஸ்ட் வந்து நம்ம தனியாக செய்ய போகிறோம் அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு பிரியாணி கூட இது நல்லி ஃப்ரை தரப்போம் வாங்க நல்லி ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்க வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லி நல்லி ரோஸ்டாக இருந்தாலும் சரி மசாலா வந்து சரி ரெண்டுமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது சிறிதளவு ஆயில் தவால போட்டுக்கணும் நறுக்குன ஆனியன் அது நம்ம தவால பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா சவுகிற அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லி ரோஸ்ட்டு ஒரு போர்ஷன் வந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு பிளேட்டு இப்போ நம்ம வந்து நல்லி வந்து ஒரு பிளேட் வந்து தவால போட்டுட்டோம் நல்லா ரோஸ்ட் பண்ணப்போம் இந்த நல்லி ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும் ப்ரிப்பர் போட்டிங்கன்னா ப்ரிப்பர் போட்டிங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் கார காரமாக பிரியாணி சூப்பராக இருக்கும்
வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பவுல்ராஜ் வந்து எப்படி பண்ணிருக்காரு அப்படின்றது வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இதனோட சுவை எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதே போல நாளைக்கு ஸ்டார் பிரியாணியோட சார்பில் நாளைக்கு வேற டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.